ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இடைச்சொல் உரிச்சொல். எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். சுசீலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டுக்கு போனாள். கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமிலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தான். இந்த சொற்கள்லாம் படித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதையில் சொற்கள் வந்து அதிகமாக வந்திருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஆனால் சுல்தானை அண்ணனை போல சுசீலாவை வை உடன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல வரும். இதெல்லாம் தான் இடைச்சொல். ஒரு சொல்லுக்கு இடையில் வரும் சொல் தான் இடைச்சொல். மேற்கண்ட பகுதியில் இடைச்சொற்களை இனம் காண முடிகிறதா? இப்போ பார்த்தது தான் இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் போன்றவை இடைச்சொற்கள். பேச்சொற்கள் வினைச்சொற்கள் ஆகியவற்றைப் போலவே இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் போலவே இடைச்சொற்களும் தமிழில் மிகுதியாக இல்லை. ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. இடைச்சொற்கள் பார்த்திங்கன்னா பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது தான் இடைச்சொற்கள். தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வராது, அது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியர். தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொல் பார்த்திங்கன்னா பல வகையாக அமையுமா? இடைச்சொற்களின் வகைகள். வேற்றுமை உறுப்புகள் இடைச்சொற்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐ ஆல் கு இன் அது கண். பன்மை விகுதிகளில் கல் மார். திணை பால் விகுதிகளில் ஏன் ஓம் ஆய் இர் ஈர் ஆண் ஆல் ஆர் ஆர்கள் து ஆ. இதெல்லாம் திணைப்பால் விகுதிகள். அடுத்தது கால இடைநிலைகள். கிரு கின்று. பேரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ உ ஈ மல். எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல். தொழிற்பெயர் இடைநிலைகள் சாரி தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை. அடுத்தது வியங்கோல் விகுதிகள் க இய. சாரியைகள் அத்து அற்று அம். அடுத்தது உவம உருபுகள் போல மாதிரி. இணைப்பிழை சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும். இதெல்லாம் இணைப்பிழை சொற்கள். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம். அடுத்தது சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை. அடுத்தது வினா உறுப்புகள் ஆ ஓ. இதெல்லாம் வினா உறுப்புகள். இவற்றுள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ அம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இடைச்சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ உம்மை பற்றி பார்ப்போம். உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும். உம் என்னும் இடைச்சொல் பார்த்திங்கன்னா இந்தந்த பொருள்களிலாம் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. இது வந்து எதிர்மறை உம்மை. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. அடுத்தது பாடகர்களும் போற்றும் பாடகர். இது உயர்வு சிறப்பு. அடுத்தது ஓ. ஓகார் இடைச்சொல் ஒளி இசை வினா சிறப்பு. சிறப்பில் உயர்வு இழிவு இருக்குது. எதிர்மறை தெரிநிலை கழிவு
பிரிநிலை, அசைநிலை ஆகிய எட்டு பொருள்களில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது. ஓகார இடைச்சொல் பார்த்திங்கன்னா இந்த எட்டு பொருள்களில் வருமா அப்படின்னு நன்னூல் கூறுகிறது. தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றதா? தற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகிறது. அதே தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாமை, மிகை, இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருகின்றன. இன்றைக்கு மழை பெய்யுமோ, இது வந்து ஐயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது அது. பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள், இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அடுத்தது ஏ. ஏகார இடைச்சொல் பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. அதாவது பவணந்தி முனிவர், நன்னூல் இயற்றியவர் பவணந்தி முனிவர். தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் மட்டுமே வருகிறது. தற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏகாரம் தேற்ற பொருளில் மட்டுமே வருகிறது. அதாவது அடுத்தம், அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், நடந்தே வந்தான், இதான் அழுத்த பொருள். தான் தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில்தான் வருகின்றது. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதுமைப்படுத்துகின்றது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருகிறது. தான் பார்த்திங்கன்னா ஒரு சொற்களில் ஒரு முறை தான் வருமா? நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள், இதுவும் அழுத்த பொருள். நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள், நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள், நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள், நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான். வேறுபாட்டை உணருங்கள், நிர்மலா தான் பாடினாள், இது தான் இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள், தான் தச்சுட்டு பலர்க்கே ஒருமை இடப்பெயர். அடுத்தது மட்டும், இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களில் வருகிறது. எதுனா மட்டும், படிப்பு மட்டும் இருந்தால் போதும், இது வரையறை பொருள். அடுத்தது ஆவது, இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல்லாகும். ஆவது பார்த்திங்கன்னா பல பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். ஐந்து பேராவது வாருங்கள், இது குறைந்த அளவு. அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும், இது அல்லது அது. முதலாவது இரண்டாவது, இது வந்து வரிசைப்படுத்துதல். அடுத்தது கூட, என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, இது குறைஞ்சபட்சம். தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, முற்றுப்பொருள். அவனுக்கு வரைய கூட தெரியும், எச்சம் தழுவிய கூற்று. அடுத்தது ஆ, வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். ஆ பார்த்திங்கன்னா வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. ஆ என்னும் இடைச்சொல் பார்த்திங்கன்னா எந்த சொற்களில் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா, புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான். அடுத்தது ஆம், சொற்றொடரின் இறுதியில் பந்து, இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தி கூறுவதற்கும் பயன்படுகிறது. உள்ளே வரலாம், இது இசைவு. இனியன் தலைநகர் போகிறானாம், இனியன் தலைநகர் போகிறானாம், இது தகவல் அல்லது செய்தி. பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம், பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம். வதந்தி அப்படி இல்லைன்னா பொய்மொழி. இந்த பாக்ஸ் பார்ப்போம். அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. அன்று என்னும் சொல்ல பார்த்திங்கன்னா ஒருமைக்கு பயன்படுத்த வேண்டும், அல்ல என்பது பன்மைக்கு பயன்படுத்த வேண்டும்.
எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இது பழம் அன்று இது ஒருமை, இவை பழங்கள் அல்ல இது பன்மை. அடுத்தது, எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்குமா? எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், இது எதாவது தெரிஞ்சதுதான். அடுத்தது, எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்குமா? எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, எத்தனை நூல்கள், எத்தனை நூல்கள் வேண்டும், இது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது, இங்கே எத்துணை பெரிய மரம் வந்து அளவை குறிக்குது, எத்துணை ஆண்டு பழமையானது வந்து காலத்தை குறிக்கிறது. அடுத்து உரிச்சொற்கள், இவ்வளோ நேரம் பார்த்தது இடைச்சொற்கள், இப்போது உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் பார்த்திங்கன்னா, பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. இடைச்சொல்லும் அப்படி தான், உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரிதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலர் கூறுகிறார். உரிச்சொற்கள் தான், உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று சொல்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நன்னூலர், அதாவது பவணந்தி முனிவர். கடிமலர், மனமிக்க மலர். ஒவ்வொரு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பொருள் மாறுபடும். கடிமலர், இங்கே வந்து மனமிக்க மலர். அடுத்தது, கடி நகர், காவல் மிக்க நகர். கடி விடுதும், விரைவாக விடுவோம். கடி நுனி, கூர்மையான நுனி. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது, இது பார்த்திங்கன்னா ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பல சொல் ஒரு பொருள். உரு தவ நனி என்ற மூன்று உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. உரு தவ நனி என்னும் பார்த்திங்கன்னா, இது மூன்றும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. உரு பசி, அதாவது மிகுந்த பசி, தவச்சிறிது, நனி நன்று, இதெல்லாம் பல சொல் ஒரு பொருள். உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் பார்த்திங்கன்னா, பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் பார்த்திங்கன்னா, முன்னாடி மட்டும்தான் வரும், பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துக. ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாய் வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. மழை குழ என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை, மழலை குழந்தை போன்ற சொற்கள். மழை குழ என்பவற்றிலிருந்து உருவானவை பார்த்திங்கன்னா, மழலை குழந்தை. அடுத்தது, உவப்பு, உவப்பு என்பது உவகை. பசப்பு என்பது நிறம் மங்குதல். பயப்பு என்பது பயன் போன்றவை அப்படியே பயன்படுகின்றன. செழுமை என்பது செழிப்பு, செழித்த செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. விழுவம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமியே என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. பிற உரிச்சொற்களும் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படுகின்றன. பிற உரிச்சொற்களும் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படுத்துகின்றன. இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.